வணக்கம். சமையல் புதிர் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி முட்டை மசாலா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சுங்க, இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி 1/2 தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணி.
மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லிப்பொடி அரை டீஸ்பூன், சீரகப்பொடி ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம், எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாங்க. இதில் இப்போ நான் வந்து முட்டை மூணு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ரெண்டு விசில் வச்சு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். குக்கரில் தண்ணி வச்சு மூணு முட்டை போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சு வச்சுருக்கேன். இப்போ முட்டையை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். முட்டையை போட்டுக்கலாம் கட் பண்ணி. நான் நாலாக கீரி போட்டிருக்கேன், அப்போ தான் மசாலா நல்லா ஊறுங்க. அதில் நல்லா கிண்டிக்கு விட்டுருக்கு. ஒரு மூணு நிமிஷம் மூடி போடலாங்க. அவ்வளோதாங்க வெந்துருச்சு. மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க.